ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டிவிட்டு காவி துண்டைக்கு போட்டுவிட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னா, ஒரு தெருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு இதை புயின்னு சொல்ற மாதிரி இருக்கு. திமுக ஒரு அமைச்சர் காவி வேட்டி கட்டிக்கின்னு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வந்தா ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்க. நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டா புலி ஆகாதுன்னு பேர் சொல்லாம சொல்றேன். நான் பேர் சொல்லி சொல்றேன். நான் சொன்ன கர்நாடகத்துல இருந்து ஒரு பன்னி வந்துச்சு, அந்த பன்னிக்கு பெயிண்ட் அடிச்ச சிங்கன்னு சொல்றாங்க. அந்த பன்னி வேற யாரு இல்ல, நம்மள நீதான். இப்ப திமுகவை பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய வேஷம் என்னன்னா, ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டிவிட்டு காவி துண்டைக்கு போட்டுவிட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கும்னா, ஒரு தெருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு இதை புளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு தெருநாயை கூட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இதாயா புளி, இது புளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நாலு பேர் வந்து இல்லனே இதுதானே புளிங்கிறான். அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய வேஷம். வணக்கம். நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை, பெரிய அறிவாளி இல்லை, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரை கிண்டல் பண்றாரா, திமுக ஆட்சி கிண்டல் பண்றாரா, ஒரு பெரிய அறிவுஜீவி. அவர் சொல்றாரு, ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் திமுக அமைச்சரை சொல்றார், பேர் சொல்லாம. அவர் யாரை சொல்றாரு எனக்கு தெரியுது. ஒரு அமைச்சர் வந்து காவி வெட்டி கட்டின்னு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வருவார். அவர் கோயில் பக்கம் போயிட்டு வந்தவொடனே இது ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அது புலின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது புலி இல்ல, புலி இல்லைன்னு சொன்னா நாலு பேர் இல்ல இல்ல அது புலின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டு புலின்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திமுக ஒரு அமைச்சர் காவி வேட்டி கட்டின்னு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வந்தா ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நாய்க்கு ஒப்பிட்டு கிண்டல் பண்ணிருக்கிறாரு அண்ணாமலை. நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், நாய் வந்து ஒரு நன்றி உள்ள பிராணி. அச்சா, நீ எந்த அமைச்சரை சொல்றன்னு தெரியுது. அவர் தான் சென்னைக்கு கிங்கு, உங்க பிஜேபி அவர் தான் ஆப்படிக்கிறது. போருமா, நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், நான் ஒரு கதை சொல்லிட்டா உனக்கு, நீ நாய் கதை சொன்ன, நான் ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு பன்னி ஒன்று கர்நாடகாவில் சுத்தி நின்றுச்சு. அச்சா, புனிதமான உத்தியோகம், காவல்துறை உத்தியோகம், தெரிஞ்சோ தெரியாமோ காவல்துறை அந்த உத்தியோகத்தை அந்த பன்னிக்கு கொடுத்துருச்சு. புனிதமான காவல் சட்டையும் அந்த பன்னி போட்டுக்குன்னு ஒரு ஆறு வருஷம் சிக்மங்களூர், உடுப்பி, பெங்களூர்ல எஸ்பி, ஏஎஸ்பி நல்லா வேலை பார்த்துச்சு. அப்புறமா அந்த பன்னி, பன்னி என்ன என்ன, சாக்கடியில புரண்டு மலம் தின்றது பன்னி, அது கலீஜு, அந்த நாத்தத்தை தாங்க முடியாம அடிச்சு விரட்டிட்டாங்க அங்கிருந்து. பன்னி ராஜினாமா பண்ணிட்டு ஓடினு அந்த பன்னி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிற பிஜேபி காரர் என்ன பண்ணாங்க, அந்த பன்னிக்கு கோல்டு கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இது கர்நாடகா சிங்கம், அது பன்னி. அந்த பன்னிக்கு இங்க இருக்கிற பிஜேபி காரு கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பன்னிய பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் தலைவர் ஆக்கிட்டு இது கர்நாடகா சிங்கம். நாங்க இல்ல இல்ல இது சிங்கம் இல்ல, அது சாக்கடியில பொருள்ற பன்னி. ஆனா இங்க பிஜேபி நாலு பேர் என்ன சொல்றான், இல்ல இல்ல இது கர்நாடகா சிங்கம், இல்ல நாங்க அது பன்னி, பன்னிக்கு கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இத சிங்கம்ன்றாங்க, இல்ல இல்ல இது சிங்கம்ன்றான் பிஜேபி கார. அந்த பன்னி யாரு தெரியுமா, அண்ணாமலை. நீ தொடனடிங்கி பேர் சொல்றதுக்கு பயந்துன்னு திமுக ஒரு அமைச்சர் காவி வேட்டி கட்டிக்கினு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வந்தா ஆன்மீக அரசு சொல்றாங்க. நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டா புலி ஆகாதுன்னு பேர் சொல்லாம சொல்றேன். நான் பேர் சொல்லி சொல்றேன். நான் சொன்ன கர்நாடகத்துல இருந்து ஒரு பன்னி வந்துச்சு, அந்த பன்னிக்கு பெயிண்ட் அடிச்சு சிங்கன்னு சொல்றாங்க. அந்த பன்னி வேற யாரு இல்ல, அண்ணாமலை நீதான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீதான் அந்த பன்னி. எனவே நீ சிங்கம் இல்ல. என்ன சொல்றது, திமுக எல்லாருமே சிங்கம் தான், திமுக எல்லாமே புலிதான், திமுக எல்லாமே சிறுத்தை தான். ஏன்னா எங்க தலைவர் தளபதி. ஆனா நீ இருக்கிற பாரு அண்ணாமலை, நீ இருக்கிறல அண்ணாமலை, நான் சொன்ன பன்னிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு சிங்கன்னு சொல்றாங்கன்னு. அந்த பன்னி யாருன்னு கேட்டா அண்ணாமலை நீதான். நீ சிங்கம் இல்ல, நீ பன்னி என்கின்ற அசிங்கம். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.